அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் அண்மையில் நடைபெற்று வரும் பெட்ரோல் குண்டுவீச்சு உள்ளிட்ட அமைதியை கெடுக்கும் நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தி ஒடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் மத கலவரங்களை ஏற்படுத்த திட்டமிடும் சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் நாம் பார்த்தோம், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனும் இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். கலவரத்தை தூண்டுவோரை விரைந்து கைது செய்க என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். தற்போது நாம் தமிழர் கட்சியும் அறிக்கை மூலமாக வலியுறுத்தியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இதுகுறித்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். RSS பாஜக நிர்வாகிகளின் வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக வரும் செய்திகள் கடந்த காலத்தை நினைவூட்டுகின்றன என்று சீமான் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் மத கலவரங்களை ஏற்படுத்த திட்டமிடும் சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீமான் அந்த அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். இதுபோன்ற அமைதியை கெடுக்கும் நடவடிக்கைகளை ஒடுக்க வேண்டும், இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.